இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் குட்டி ஐக்கான் பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் தொக்கு. பாவக்காயை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம், குழம்பாய் சாப்பிடுவோம். இந்த மாதிரி டைப்பில் தொக்காக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்கேன், அதை நல்லா கழுவி இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இரும்பு வடைச்சிட்டு எடுத்திருக்கேன். இது வந்து பாவக்காய் வணக்கிற அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 10 இல்லாட்டி 15 அளவுக்கு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். பண்ணி வச்சு பாவக்காய் போட்டுக்கிறேன். தேவைக்கிறது உப்பையும் போட்டு நல்லா வெங்காயம் வணக்கிற மாதிரி நல்லா வணக்க விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகியாச்சு. இனி நம்ம இது தனியாக எடுத்துக்கலாம். பன்சட்டி எடுத்திருக்கேன், அதை வந்து ஹீட் ஆனோன்னு அந்த ஃப்ரை பண்ண பாவக்காய் ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு போட்டுக்கிறேன். பூண்டு குட்டி குட்டி பீஸா ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கிறேன். குட்டி துண்டு இஞ்சி வந்து குட்டி குட்டி பீஸா, 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டி பீஸா நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டுருக்கேன். காரத்துக்கு ஏற்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ஒரு பெரிய தக்காளியை வந்து நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். பாவக்காய் ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம், இனி பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல் தண்ணி ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம சிம்மிலே வச்சு வணக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா மேலே தெளிஞ்சு வருது. அப்போ ஃப்ரை பண்ண அந்த பாவக்காவை நம்ம போட்டுக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி டைமில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல புளிப்பும் காரமும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு கட்டி தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். நல்லா கொதி விட்டுருச்சு. இனி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாவக்காவை வந்து இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைட்டாக கசப்பு இருக்கும், ஆனால் அதுவும் கூட வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த கசப்பே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு வெள்ளை சுவை வேணும்னா வெள்ளம் வேணால் கொஞ்சம் லைட்டாக நம்ம போட்டுக்கலாம். எனக்கு வந்து அது பிடிக்காது வெள்ளம் போட்டால், அதனால நான் வெள்ளம் போடலை. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.